ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பாவிஸ் பண்ட்ரி. இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷலான ஒரு டிஃப்ரெண்ட்டான கதம சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போல எப்படி அந்த ஸ்பெஷலான சட்னி நம்ம வீட்டில் சிம்பிளான மத்தியில் செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு பேன் வச்சு ஒரு 6-7 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கடலெண்ணெய் வேணாலும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 10 பல் பூண்டு இடித்து போட வேண்டாங்க, அப்படியே முழுசாகவே போடுங்க. எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். லேசாக வதங்கினதுமே நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் 200 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு முழுசாக சின்ன வெங்காயமே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா லேசாக வதங்கட்டும் எண்ணெயில். இப்போது காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 2 காஷ்மீரி மிளகா, 3 வரமிளகா. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா குறுமுளகு இதில் நம்ம சேர்த்தோன்றதுனால. இன்னும் நீங்கள் காரம் நல்லாவே சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நல்லா இதுக்கு வந்து வதக்கி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். எண்ணெயில் நல்லா ரொம்பவும் வதங்கிடக்கூடாதுங்க, கொஞ்சம் அந்த ஈரப்பதம் அது எல்லாமே போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணிக்கோ. ரொம்ப பொடியாக நறுக்கிலாம் சேர்த்தக்கூடாது, ஏன்னா பொடியாக நறுக்கி சேர்த்தணுன்னா அந்த தண்ணி இதெல்லாமே அதில் போயிடுச்சுன்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும். ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா போதும் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளிங்க. நீங்கள் என்ன தான் சட்னியில் தக்காளின்னு சேர்த்தாலுமே அந்த புளி சேர்க்கும்போது இருக்கிற டேஸ்ட்டோட லெவல் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விடுவோம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க, தட்டு போட்டோ மூடியோ எதுவுமே வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே வரணும். அடுப்பை கூட்டியும் குறைச்சும் நம்ம மாற்றி மாற்றி இதை வந்து வச்சு வளர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி கருவேப்பிலைங்க. இது 3 சேர்த்து ஒன்றா வதக்கினா போதும். நம்ம தனித்தனியாக போட்டு செஞ்சுவோம், ஆனால் இந்த கதம்ப சட்னின்னு பார்த்தீங்கன்னாவே இது 3 சேர்ந்து தான் செய்கிறது. ஏன்னா தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் சரிங்க மனமும் வேறு லெவலில் தான் இருக்கும். நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதங்கட்டும். ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் தலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 5 ஃப்ளேம் வச்சுங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே அதில் போட்டு தண்ணியே சேர்க்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக, இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணுங்க தண்ணி. ஏன்னா உங்களுக்கு வெங்காயத்தின் தக்காளியில் இருக்க அந்த ஒரு இதே போதும் தண்ணி பதத்துக்கு. வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் சேர்த்துப்போம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பெருங்காயம் மட்டும் போட்டு இதில் சேர்த்துட்டிங்கனாவே நிஜமாகவே கம கமக்கும் கதம்ப சட்னி தஞ்சாவூர் ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டிலே. ஸோ இது வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டே இன்னும் சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் சொல்லி கொடுத்து இந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.